الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف المرسلين وخاتم الانبياء والمرسلين اما بعد قال الله تعالى في القران الكريم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم புகழும் புகழ்ச்சியும் ஏகறிவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. மக்கத்து கோமான் மதினத்து சீமான் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரனுடைய வாழ்க்கையை சற்றும் விசராமல் வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் சமா தாபியங்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் குறிப்பாக இந்த நல்லதோர் மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய ரஹமத்தும் வரக்கத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன். என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், உங்களுக்கு மிக பிரியமான ஒரு பொருட்களிலிருந்து நீங்கள் செலவு செய்யாதவரை அல்லாஹ்விடத்திலே முழுமையாக நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள் என்பதாக ஆல இம்ரான் என்கிற சூராவிலே 92வதாக இந்த ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கிறார். இந்த உலகத்திலே எதை பார்த்தாலும் நமக்கு பிரியமானதாகத்தான் இருக்கிறது. அன்றைய வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் அனைத்தையும் அள்ளி கொடுத்தார்கள். அவர்களிடத்திலே செல்வம் கொட்டி கிடக்கவில்லை. ஏழையிலே வறுமையிலும் இருந்த சஹாபா பெருமக்கள் அள்ளி கொடுத்தார்கள். இந்த ஆயத்து இறங்கிய மாத்திரம்தான் அன்சாரி சஹாபிகளிலே அதிகமாக பேரித்த மரம் வைத்திருந்த ஒரு சஹாபி அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்து இறங்கிய மாத்திரம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு வருகிறார்கள். வந்து யா ரசூலல்லாஹ் லம் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன், எனக்கு மிகவும் பிரியமாக இருந்தது மஸ்ஜிது நபவிற்கு எதிர்கொள்ளுகிற தோப்பு எனக்கு மிகவும் பிரியமானது. யா ரசூலல்லாஹ், அதை நான் தர்மம் செய்து விடுகிறேன். எனக்கு மிகவும் பிரியமாக இருந்த அந்த தோப்பை நான் வக்ஃப் செய்து விடுகிறேன் என்பதாக சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிகவும் ஒரு லாபகரமான ஒரு சொத்தை நீங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்கிறீர்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஆயத்து இறங்கிய மாத்திரம் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுக்கு மிகவும் பிடித்த செயலாக சர்க்கரை இருந்தது. அது ஏழு எளியவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். ஒரு பணியாளர் வந்து கேட்பாராம், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, நீங்கள் சர்க்கரை கொடுப்பதற்கு பதிலாக ஏதாவது தீனி பண்டங்களை கொடுக்கலாம் என்று சொன்னவுடன் அப்பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், எனக்கு மிகவும் பிரியமாக இருந்தது இந்த சர்க்கரை தான், இதை நான் ஏழு எளியவர்களுக்கு அள்ளி தருவேன் என்பதாக அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி ஏழு எளியவர்களுக்கு அள்ளி கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, ஒரு தடவை தொழுது கொண்டிருப்பார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறகையிலே பிரா தோடி கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே இந்த ஆயத்தோடு இந்த ஆயத்து வந்த மாத்திரம் அவர்கள் உடனே தொழுகையிலே செய்தியை காட்டியவர்களாக அந்த நேரத்தில் ஒரு அடிமை சொல்லி உரிமை விட்டார்கள் என்பதெல்லாம் வரலாறு சான்றிதழ்களே எழுதுகிறார்கள். அது மட்டுமல்ல, சஹாபா பெருமக்கள் மட்டும்தான் அவர்கள் நன்மையை அள்ளி தந்தார்கள் நன்மையை பெற்றுக் கொண்டார்கள் என்றால், சஹாபி பெண்மணிகளும் அள்ளி தர்மம் செய்கின்றவர்களாக இருந்தார்கள். உதாரணமாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்கள் ஏழை எளியவர்கள் யாராவது வீட்டின் வாயிலே வந்து நின்றால் தர்மம் செய்வார்கள். எப்படி தெரியுமா, அந்த கிரகத்தை அத்தன் அணைத்துக் கொடுப்பார்களாம். காரணம் கேட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒரு குர்ஆன் ஆயத்தை சொல்கிறார்கள், மங்கல்லி இப்ரூல்லாஹு வரதன் ஹசனா வ இலாயுஹு லஹு இலாஃபன் கதீரதன் வல்லாஹு யக்பிலு வ யபஸுது இலைஹி துர்ஜவுன்.
இந்த ஆயத்து என்ன அர்த்தம் என்றால், நீங்கள் கொடுக்கின்ற தர்மம் என்பது உங்களுடைய செல்வத்தை குறைக்காது, அல்லாஹ்விடத்திலே கடன் கொடுக்கிறீர்கள், அல்லாஹ்விடத்திலே செல்கின்ற தர்மம் மனமிக்கதாக இருக்க வேண்டும் என்பதன் காரணத்தினால் நான் அதை மனமுள்ளதாக இருக்க வேண்டும் என எண்ணுகிறேன். ஆக நான் அத்தனை நினைத்து கொடுக்கிறேன் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வருகின்ற அனைத்து யாசகர்களுக்கும் அந்த அந்த வகையிலே கொடுத்தார் என்பதை நாம் வரலாறு. அது மட்டுமா, நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈரக்குலை துண்ட அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு தடவை திருமணம் முடிந்த நாள், திருமணம் முடிந்த நாளில் புது ஆடை அணிந்து அமர்ந்திருக்கிறார்கள் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த நேரத்திலே ஒரு ஏழை வருகிறார், கவனிக்க வேண்டும், திருமணம் முடிந்த நாளிலே ஒரு ஏழை வருகிறார். அப்பொழுது பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த ஏழைக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஆசை, ஆனால் அவர்களிடத்துல சிறந்ததாக இருந்தது அவர்கள் அணிந்திருந்த ஆடை மட்டும்தான், திருமணத்திற்காக அணிந்த அந்த ஆடை மட்டும்தான் அவர்களிடத்துல சிறந்ததாக இருந்தது. அதற்கு மாற்றம் ஒன்றும் தெரிவிக்கவில்லை. ஆடையை கலட்டி கொடுத்து ஒட்டுப்பட்ட ஆடையை தான் அணிந்து கொண்டார்கள். சில நொடி நேரம் நாயகம் சொல்லல்லா ஒரே சிலம் வந்து பார்த்து வியந்து விட்டார்கள். பாத்திமா என்ன இந்த கோலம் கேட்கிறார்கள். அப்பொழுது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஒரு ஏழை வந்தான், என்னிடத்திலே இந்த ஆடை நன்றாக இருந்தது, அதை நான் கொடுத்து விட்டேன் என்று சொன்னவுடன் பெருமானா சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னிடத்திலே எவ்வளவோ ஒட்டுப்பட்ட ஆடைகள் இருக்கிறது, அதை தாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் பாத்திமா ரலியல்லாஹு சொன்னார்களாம், யார் சூழல்லா தாங்கள் தானே சொன்னீர்கள், செய்கின்ற தர்மத்திலே சிறந்த பொருளை கொடுக்க வேண்டும், நீங்கள் தானே சொன்னீர்கள், என்னிடத்திலே இந்த பொருள் சிறந்ததாக இருந்தது, ஆகவே இதை நான் கலட்டி கொடுத்து விட்டேன் என்று பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அவருடைய வரலாற்றினை நீங்கள் புரட்டி பார்த்தால் தெரியும், முழுக்க முழுக்க வறுமையும் வேதனையும் இருந்ததாக அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, மதுஹபுகளின் தலைவர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய மஜ்லிஸுக்கு ஏராளமான அன்பு பரிசு பொருட்கள் வந்து குவியும். இருந்தாலும் சொல்லுகிறார்கள், எவ்வளவு வேலை அவர்கள் கடனாளிகளாக இருந்தார்கள், காரணம் வந்த பொருட்கள் எங்கே, அனைத்தையும் ஏழைகளுக்கு தர்மம் செய்கின்றவர்களாக அள்ளி கொடுக்கின்ற வள்ளலாக திகழ்ந்தவர்கள் சஹாபாக்களும் தாபியர்கள் இமாம திருமக்கள். அன்றைய காலத்தில் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒருவர் வாழ்ந்தார்கள். இப்பேற்பட்டவர் என்றால் மிகப்பெரிய பாக்கிய, ஒரு சிறந்த ஆயுதம் கூட, ஒரு நாளைக்கு வருமானம் மற்றும் 1000 திரகங்கள் இருந்தன. முஹம்மது இப்னு ரூமு ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், லைசுபன சாதோடைய ஒரு வருடத்தினுடைய வருமானம் 80,000 திரகங்களாக இருந்தன. இருந்தாலும் மறுபடியும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், எவ்வளவு வேலை இல்லை, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் அவர்கள் ஒரு தடவை கூட அவர்களுக்கு ஜகாத் கடமையானது இல்லை என்பதாக வரலாற்றிலே சொல்கிறார்கள். செல்வம் சேர்ந்தால் தானே ஜகாத் கடமையாகும், வருகின்ற அனைத்து பொருட்களையும் அள்ளி கொடுத்தார்கள் அன்றைய வாதி இமாம்கள் பெருமக்கள். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே எவ்வளவோ சேமித்து வைக்கிறார்கள் மக்கள். உலகத்தில் வாழ்ந்த ஒரு மிக பிரபலமான ஒரு செய்தி, அவர் மரணிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லி மரணிக்கிறார், இனி மரணிக்கும் போது இனி அடக்கம் செய்யும் போது 2 கைகளை மட்டும் வெளியே வைத்தவாறு இனி அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். மக்கள் கேட்ட பொழுது அந்த சைன்டிஸ்ட் சொல்றாரா, என்னதான் உலகத்துல நான் வந்து சம்பாதித்தாலும் கூட இறுதியாக கவிர்த்து சென்றால் என் கையில் எந்த செல்வமும் எனக்கு பயன் அளிக்காது என்பதை மக்களுக்கு உணர்த்தும் விதமாக என் இரு கையை வெளியே வைத்தவாறு என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று அந்த சைன்டிஸ்ட் சொன்னதெல்லாம் வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். ஒரு சயின்டிஸ்ட் ஒரு யூதர்களுக்கு தெரிகிறது எந்த செல்வமும் நமக்கு பயனளிக்காது என்றால், ஆனால் இஸ்லாத்திலே கவுருக்கு சென்றால் பயனளிக்கும். என்னவென்று தெரியுமா, செல்வத்தை தர்மம் செய்கின்றது, நாளை கபூரில் வேதனை குறிக்கும் என அதிசயம் வருகிறது. அது மட்டுமல்ல, நாளை மறுமை நாளிலே தியாமத்து நாளிலே சூரியன் தலையின் உச்சியிலே நின்று கொண்டிருக்கும். அவர் ஒரு 7 அமல்கள் செய்த மனிதர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிலவு கிடைக்கும். அந்த 7 மனிதர்களில் ஒரு ஆளும் தான் தர்மம் செய்தவர்களுக்கு அந்த நிழல் கிடைக்கும் என்பதாக ஹதீஸிலே சொல்கிறார்கள். எந்த அளவிற்கு அவர் தர்மம் செய்கிறாரோ அந்த அளவிற்கு அவர் பரிபூரண அந்த நிழலை பெற்றுக்கொள்வார் என்பதெல்லாம் ஹதீஸிலே ஆதாரபூர்வமாக எழுதியிருக்கிறார்கள். இறுதியாக ஒரு சம்பவம், ஒரு தடவை ஒரு தலைவர் என்ன செய்கிறார் என்றால், மது பழக்கம் அவருக்கு உள்ளதாக இருந்தது. மது அருந்துவதற்காக அவர் தன சக நண்பர்களுடன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அமர்ந்திருக்கின்ற தருணத்திலே பழம் வாங்கி விட்டு வருவதற்காக தன்னுடைய அடிமையை அழைத்து சில திரகங்களை கொடுத்து பழம் வாங்கி விட்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார் அந்த எஜமான். செல்லுகின்ற வழியிலே மன்சூர் இப்னு அம்மார் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்
ஒரு ஏழையை கையில் பிடித்துக் கொண்டு மக்களை பார்த்து இப்படி கூறிக் கொண்டிருக்கிறார்கள், யார் இந்த ஏழைக்கு நாலு கிரகங்கள் தருகிறீர்களோ அவர்களுக்கு நான்கு துவாக்களை நான் செய்கிறேன் என்பதாக மன்சூர் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். வந்த அடிமை நாலு கிரகத்தையும் கொடுத்து விட்டார், அந்த ஏழைக்கு ஒரு தின் செய்து விட்டார், தர்மத்தை கொடுத்து விட்டார். இப்பொழுது கேட்கிறார்கள், முதலாவதாக உனக்கு இந்த துவா வேண்டும், எனக்கு ஒரு எஜமான் இருக்கிறார், அந்த எஜமான இடத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் துவா செய்கிறார்கள். இரண்டாவதாக கேட்கிறார்கள், இந்த நாலு கிரகத்தினுடைய பிரதிபலனை இந்த பலனை நான் அடைந்து கொள்ள வேண்டும், அதற்கும் துவா செய்கிறார்கள். மூன்றாவதாக துவா செய்கிறார்கள், எனக்கு ஒரு எஜமான் இருக்கிறார், அவர் மிகவும் பாவியாக இருக்கிறார், அவர் பாவத்தை விட்டு தௌபா செய்து நேர் வழியில் வர வேண்டும். மூன்றாவதாகவும் துவா செய்யப்படுகிறது. நான்காவதாக கேட்கிறார்கள், உங்களுக்கும் இந்த சபையில் இருப்பவர்களுக்கும் என் எஜமானுக்கும் அல்லாஹ் பாவ மன்னிப்பு வழங்க வேண்டும். நான்கு துவாக்களையும் மன்சூரிபுரம் அம்மா வசீர் அஹமத்துல்லாஹி அவர்கள் துவா செய்து விடுகிறார்கள். இப்பொழுது நெருங்கையோடு திரும்புகிறார் அந்த அடிமை, மனசிலே கேள்வி கொள்கிறார், எஜமான் என்ன கூடி போனா அடிப்பார் அப்படின்னு நினைச்சு வருகிறார். வழக்கத்திற்கு மாறாக எஜமான் கேட்கிறார், இவ்வளவு நேரம் ஆச்சு எங்க போனப்பா அப்படின்னு கேட்டோன அந்த நிகழ்ச்சி நடந்ததை அனைத்தையும் சொல்லுகிறார் அந்த அடிமை. அப்பொழுது அடிப்பதற்கு பதிலாக அந்த எஜமான் கேட்கிறார், முதலாவதாக என்ன துவா செய்ய சொன்ன, முதலாவதாக என்ன துவா செய்ய சொன்னாய் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களிடத்திலிருந்து அடிமையை விட்டு நான் நகர வேண்டும். அப்பொழுது இதை கேட்ட எஜமான் சொன்னார், நீ அடிமை இல்லை இடிமையின் விடுதலை என்பதாக அவர் சக்தி கேட்ப அவரை விடுதலை செய்து விட்டார். இரண்டாவது என்ன துவா செய்ய சொன்னாய், இரண்டாவதாக இந்த நாலு கிரகத்தினுடைய பிரதிபலன் எனக்கு கிடைக்க வேண்டும். மறுபடியும் எஜமான் சொன்னார், உனக்கு 4000 கிரகங்களே என் தரப்பிலிருந்து நான் தருகிறேன், அதுவும் கிடைத்து விட்டது. மூன்றாவதாக என்ன துவா செய்ய சொன்னார், நீங்கள் செய்கின்ற பாவத்தை விட்டு நான் மீள வேண்டும் என அல்லாஹ்விடத்திலே கேட்க சொன்னேன் என்று சொன்ன உடன் அதற்கும் அந்த அடிமை சொன்னார், இனிமேல் நான் எந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன், நல்ல நேர்வழிக்கு வருகிறேன். நான்காவதாக என்ன துவா சொன்னாய், உங்களுக்கும் எனக்கும் அந்த சபையில் இருக்கின்ற அனைவர்களுக்கும் பாவ மன்னிப்பு வேண்டும் என்று கேட்டவுடன் அந்த எஜமான் சொன்னார், இது என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக உள்ளது, இது அல்லாஹ்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த எஜமான் முடித்து விட்டார். அடுத்து வரலாறு சொல்லுகிறார்கள், இரவு கனவிலே அந்த எஜமானோட கனவிலே ஒரு மனிதனுடைய யோசனை கேட்கிறதா, என்னவென்று தெரியுமா, ஓ மனிதனே உன்னுடைய சக்தியை கேட்ப நீ மூன்றையும் செய்தார், என்னுடைய சக்தியை நான் தருகிறேன். நான்காவதாக ஒரு துவா சொன்னாயே, உனக்கும் அந்த மனிதர்களுக்கும் அந்த சபையில் இருக்கிறவர்களுக்கும் நான் பாவம் பண்ணி பழித்து விட்டேன் என்பதாக அந்த மனிதனுக்கு அந்த எஜமானுக்கு கனவிலே ஒரு யோசனை ஏற்பட்டதாக இத்திஹாப் என்கிற கிட்டாபிலே இந்த வரலாறை பதிவு செய்கிறார்கள். ஆக வல்ல கூறுவான் இன்ன சதத்தை யார் இன்னொல்லாக யார் ஒரு சதத்தா, நிச்சயமாக சதத்தை அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான் என்று கூறுகிறான். மேலும் நபிகளை சிறதாக அவர் கூறுவார்கள், இன்ன சதத்தத்தை நான் சுற்று செய்வது அல்லது கோபம் இருப்பது நிச்சயமாக சதமாகிறது, நம் அல்லாவுடைய கோபத்திற்கு நீக்கும். மேலும் தது போம் சுவை மேலும் அதன் கிட்ட மனம் எங்கே நாம் பாதுகாக்கும் என்று நபிகளை சிறதாக அவர் கூறுகிறார்கள். ஆகையால் வாழும்பாலம் என்ன சதக்காவை கொடுத்து பாக்கி பாக்கியம் அல்லாஹ் தருவானாக. மேலும் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. வாக்கியா அலமதுல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.